போன்லெஸ் சிக்கன் வித் கேப்சிகம், இது ரெடி பண்ணலாங்களா? அதுக்கு போன்லெஸ்ஸாக கொஞ்சம் சிக்கன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக. அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி ஊற வைங்க. இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவும் போட்டு பெசரிக்கோங்க. பெருசு பெருசாக வெங்காயமும் கேப்சிகமையும் டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4-5 கீனி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் இப்படி போட்டு பொறிச்சிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்போ எடுத்துருங்க, ரொம்ப கிறிஸ்பியாக விடாதீங்க, அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். இது வெந்த உடனே தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி மொத்தத்தையும் பொறிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 10 பல் பூண்டு வச்சு அதை முதல்ல போட்டு பொரிய விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதுலேயே பச்சை மிளகாவை போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டோன்னு விடுங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அடுத்து கேப்சிகமும் போட்டுருங்க. இப்போ இதுக்கு திட்டமாக கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போடணும். அதில் போட்டு இது ஹை ஃப்ளேம்லேயே வதக்க விடுங்க. இது 1 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இதெல்லாம் ஊற்றி கலரின உடனே இந்த பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ 3-4 நிமிஷம் வரைக்கும் இது ஹை ஃப்ளேமில் இப்படியே போட்டு நல்லா கலரிட்டு அதில் கொத்தமல்லி சேர்த்து கலரி விட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் சிக்கன் ரெடி.